நன்றாக இறைவன் படைத்ததன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அனைவருக்கும் வணக்கம். நான் நிரஞ்சனி அறிவழகன். நான் சுல்தான் அமர்ஷா இடைநிலை பள்ளியில் படிவம் 4 பயில்கிறேன். இன்று கவிஞர் தீப்பொறி பொன்னுசாமியின் தாய் தராத அன்பு சேய் தருமா பின்பு என்ற கவிதையை ஒப்புவிக்க உள்ளேன். தன் இனத்தை, தன் மொழியை, தனது நாட்டின் தகுதியினை மேம்படுத்த இளையோருக்கு இளையோருக்கு நன்னடத்தை பணிவன்பு அதிகம் வேண்டும். நம்முடைய வீடுகளில் தொடங்க வேண்டும். நன்னெறியும் துணிவு மிக்க இளைஞர் கூட்டம் நாட்டு நலம் வீட்டு நலம் பேண வேண்டும். தன்னுயிராய் பிள்ளைகளை இணைக்க வேண்டும். தாய் அன்பில் சேயன்பு நிலைக்க வேண்டும். வாய் மணக்க செந்தமிழை, வாய் மணக்க செந்தமிழை, பருக வைத்து வையத்து மொழி சொல்லி, தேசியத்தின் தாய் மணக்க மொழி தேர்ந்து, கொடி வணங்கி தமிழ் பண்பை நாள்தோறும் ஊட்டி, எங்கள் சேய் மணக்கும் அழகினையே பார்த்து 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 பார்த்து, திசை மணக்கும் புகழ் மணக்கும், திசை மணக்கும் புகழ் மணக்கும், இளையோர் நெஞ்சில் நோய் தடுக்கும் மருந்தாக பெற்றோர் கூறும் நேருரையும் ஒழுக்க முற இருத்தல் வேண்டும். விதை மீது முறை கூறி பயனே இல்லை, பயனே இல்லை. விழைநிலத்தின் மண் வளத்தை பார்க்க வேண்டும். கதை பேசி காட்சிகளை பேசி 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 கடமைகளை பொறுப்புகளை மறந்தே விட்டோம், மறந்தே விட்டோம். அதை யோசிக்காமல் பிள்ளை மீதே ஆத்திரத்தை கொட்டுகிறோம். காட்டில் வாழும் மத யானையை கூட அன்பாளாலும் வித்தைகளை கற்றவர்கள் தோற்றும் போனோம். அன்புடையார் எல்லாமும் உடையார், எல்லாமும் உடையார் எனும் அறிவார்ந்த நெறியினிலே அழைத்து செல்ல பண்புடைய பெற்றோர்கள் தேவை. அந்த பாட்டையிடே வீர நடை போட்டு நாட்டின் பண்பாட்டை காக்க வழிகாட்டி தேவை. படித்தவர்கள் குடும்பத்தில் அதிகம் தேவை. இன்றிருக்கும் நிலை மாறி இன்ப பூக்கள் இனி தோன்றும். பொற்காலம் புதிதாய் தோன்றும், புதிதாய் தோன்றும். குடும்ப நலம் குறையாமல் நாடு போற்றும். கொள்கை நலத்தோடு மக்கள் வாழ வேண்டும். குடும்ப நலம் குழந்தைகளின் நலனில் வேண்டும். கொஞ்சுவதும் கெஞ்சுவதும் கொஞ்சம் தேவை. குடும்ப நலம் நல்லுறவில் முகிழ்க்க வேண்டும். குறை நிறையை நாம் பேசி தீர்க்க வேண்டும். தொடும் நிலவு பிள்ளைக்கு வாழ்த்து சொல்வோம். தாய் தராத அன்பு, தாய் தராத அன்பு, சேய் தருமா பின்பு, சேய் தருமா பின்பு. நன்றி.